ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வம் ரூ யூடியூப் சேனல்லாம் உங்களுக்கு சொல்லும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் விழுப்புரத்தில் இருக்க கல்யாண் தேட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். கல்யாண் தேட்டருக்கு வந்து நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். கல்யாண் தேட்டர் நான் வந்து ஃபஸ்ட் படம் பார்த்த தேட்டரும் இது தான். நண்பன் படம் பார்த்தேன். அப்போலேருந்து இந்த தேட்டருக்கு நான் நிறைய படம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அப்போ ஒரு ஸ்க்ரீன் இருந்துச்சு, இப்போ வந்து கல்யாண் டீலக்ஸ்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்க்ரீன் இருக்குங்க. இந்த தேட்டரில் வந்து உண்மையாகவே சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேறு லெவலில் இருக்கும். டால்பி அட்மோஸ் சவுண்ட்லாம் காதை கிளிக்கும், பேஸ்லாம் உண்மையாக தரமாக இருக்குங்க. ஆனால் என்ன ஒன்று, ஸ்க்ரீன் கிளாரிட்டி ஒன்றும் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது. ஸ்க்ரீன் கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பிரைட்னஸ். மற்றபடி சீட்ஸ்லாம் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். தேட்டரை வந்துட்டுனா பார்க்கிங்க்கு பைக்குக்கு பத்துருவாங்க, அங்கே காருக்கு 30 ரூபா சம்திங் வாங்குறாங்க. எனக்கு ஃபஸ்ட் ஷோக்கெலாம் விழுப்புரத்தில் இருக்க கல்யாண் தேட்டர் தான். என்ன தான் வந்து விழுப்புரத்தில் மகாலட்சுமி பிளாஸாவில் ஜனா சினிமாஸ்னு ஒன்று வந்தாலும் விழுப்புரத்தில் இருக்க கல்யாண் தேட்டருக்கு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தவங்க. உண்மையாகவே எனக்கு ரொம்பவே பிடிச்ச தேட்டருங்க. நீங்கள் விழுப்புரத்தில் இருந்தீங்கன்னா அந்த தேட்டருக்கு போக மட்டும் இருந்துடாதீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.